Taste the Daily. Hola! Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays, South India's number one travel brand. விரைவில் செந்தில் பாலாஜி விடுதலை ஆவார் அப்படின்னு தகவல்கள் சொல்றாங்க. செந்தில் பாலாஜி போயிட்டு திரும்பி வந்து அவர் ஈபி வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. கன்விக்ட் ஆகி அதை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அதை சஸ்பெண்ட் பண்ணி திருப்பி அமைச்சாங்கன்னா அதை திருப்பி அதே போர்ட்ஃபோலியோ கொடுக்குறதுன்றது இந்திய வரலாற்றில் முதல் முறை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முதல்வர் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இவர் போனார்னா உடனே கொடுத்துருவார் அதே போர்ட்ஃபோலியோ. திருப்பி என்ன ஆகுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் கோர்ட்டு பயப்படுது. மனு சிசோடியா வெளியில் வரும்போது சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்னென்னா, எல்லா அலிகேஷனும் ப்ரூவ் ஆனால் கூட எத்தனை நாள் வச்சுக்க போறீங்க, 1.5 வருஷம் ஆச்சு, வெளியில் வரட்டும், பரவாயில்ல, அப்படி தான் விட்டாங்களே தவிர இவர் இத்தனை நாள் எப்படி உள்ள வச்சுருந்தீங்க, இந்த குழந்தை இந்த தர்ம தேவனை ஏன் உள்ள வச்சுருந்தீங்க யாரும் சொல்லலை, இதுக்கு மேலே வச்சிருக்க முடியாதுங்க, வெளில அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஸ்டேஜ் செந்தில் பாலாஜிக்கும் வந்துட்டாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு உள்ள வைக்க போறீங்க? ஹைகோர்ட்டில் நடந்தது, சுப்ரீம் கோர்ட்டில் நடந்தது, திருப்பி இவங்கள்ட்ட வந்து 6 தடவை 7 தடவை போய் போய் வந்து கூட பிரமிப்பூட்டும் வகையில் அவரோட இன்புட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவரோட இன்புட்ஸும் கோர்ட்டால் ஒரு ஒரு நிலைக்கு வர முடியல. ஸ்டாலின் என்ன பண்ணுவார், அவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, அவர் ஹாபி, யார் உள்ள போயிட்டு வெளில வந்தாலும் அதே பொறுப்பு கொடுப்பாரு, அதே மாதிரி பொன்முடி கேட்பாரு, எனக்கு அதே உயர்நிலை கல்வி தான் வேணும்னு கொடுத்துருவார் இவரும். இப்போ செந்தில் பாலாஜி வந்து என்ன கேட்பாரு, எனக்கு பிற்படுத்தப்பட்டோர் ஏதாவது நல வாரிங்க ஏதாவது கொடுன்னு கேட்பாரா, அதே இபி கொடுங்க, அதே ஆயத்தீர்வை கொடுன்னு கேட்பாரு. குழந்தை கேட்கும், இவரும் சாக்லேட்டு கொடுத்துருவாரு. இப்போ என்ன யோசிக்கிறாங்க கோர்ட்டில் என்னன்னா, ஏற்கனவே இந்த ஆட்டம் ஆடின இந்த குழந்தை மீண்டும் அதே தான் வரப்போகுது, திருப்பி அது நடக்காதுன்றது உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியுமா? நான் கூட இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2 தடவை நாளை காலைல 10 மணிக்கு வாங்கினா வரல, அவர் 3 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டார். அவருக்கு என்னென்னா, அவருக்கு ஒரு செலக்டிவான விஷயம் என்னென்னா, ஏன்னா அவர் உடல்நிலை எப்போ சரியில்லைன்னா கோர்ட்டில் ஏதோ நல்ல முக்கியமான தருணம் வரும்போது உடல்நிலை மோசமாக போகுது, அப்போ நம்ம ரிவர்ஸில் பார்க்கணும், கோர்ட்டில் முதல்ல போய் கேட்கணும், மேடம் நாளைக்கு ஏதாவது முக்கியமான கேஸ் வருதான்னு. ஆமாம், நாளைக்கு சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோன்னு போது ஒரு 10 பேர் கொண்ட மருத்துவ குழு வந்து நல்லா ஆராயணும். அவர் நைட்டு ஏதாவது பிரச்சனை வருது, அவருக்கு அவ்வளோ பிரச்சனையை அவர்கிட்ட வச்சுக்கிட்டு நீங்கள் இடிஎம் பண்ணலை, இடிஎன் பண்ணலை, என்ன பண்ணுறது? ஸோ செந்தில் பாலாஜி வெளியே வருவது அந்த அளவுக்கு சுலபமான காரியம் அல்ல. இல்லை, வெளியில் வரலாம், வெளியில் வர்றது இவங்க நினைக்கிற மாதிரி மக்கட் புனிதன்னு சொல்லிட்டு ஆசிட் போட்டு நல்லா வாஷ் பண்ணி பியூராக வெளியில் அனுப்ப மாட்டாங்க, வேறு வழியே இல்லைன்னு அனுப்புவாங்க, அது வரும்போது அப்சர்வேஷனை படிங்க. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜகவின் செய்தித் தொடர்பாளர் வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விரைவில் செந்தில் பாலாஜி விடுதலை ஆவார் அப்படின்னு தகவல்கள் சொல்றாங்க. குறிப்பா அந்த உச்சநீதிமன்றத்துடைய வழக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி மனு சிசோடியா வந்து வெளியே வந்தது, இது எல்லாமே வந்து அதைதான் காட்டுகிறது அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அது அதை நோக்கி தான் போதும். மனு சிசோடியா வெளியில வரும்போது சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்னன்னா, ஹவு லாங் கேன் யூ கீப் அ பர்சன் இன்சைட் ஈவன் இஃப் இட் இஸ் ப்ரூவ்ட், எல்லா அலிகேஷனும் ப்ரூவ் ஆனால் கூட எத்தனை நாள் வச்சுக்க போறீங்க, 1.5 வருஷம் ஆச்சு, வெளியில் வரட்டும், பரவாயில்ல, அப்படி தான் விட்டாங்களே தவிர இவர் இத்தனை நாள் எப்படி உள்ள வச்சுருந்தீங்க, இந்த குழந்தை இந்த தர்ம தேவனை ஏன் உள்ள வச்சுருந்தீங்க யாரும் சொல்லலை, இதுக்கு மேலே வச்சிருக்க முடியாதுங்க, வெளில அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஸ்டேஜ் இவருக்கும் வந்துட்டாங்க, செந்தில் பாலாஜிக்கும் வந்துட்டாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு உள்ள வைக்க போறீங்க? எல்லாத்தையும் எல்லா ஊடகத்துலேயும் சரமாரி கேள்வி, பாஜக மத்திய அரசு திணறல், மூச்சு திணறல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ணல. அடுத்த நாள் எல்லாம் கேட்டாங்க, ஒரே ஆதாரத்தை கொடுங்கன்னு கொடுத்தாங்க. அந்த ஆதாரத்தை எடுத்து படித்தார் ஓகா நீதிபதி, பார்ப்போம், ரிசர்வ் த ஆர்டர்ஸ் அப்படின்னு வச்சுருக்காரு. ஏன் நீங்கள் உடனே விட்டுற வேண்டியதானே, இத்தனை வருஷம் உள்ள வச்சுருந்தீங்கல்ல, அந்த ஆதாரத்தில் என்ன இருந்தது? ஏன் இத்தனை நாள் எல்லாருமே வந்து செந்தில் பாலாஜியை உள்ளே வைத்து கொடுமைப்படுத்தும் மத்திய அரசே, ஒன்றிய அரசே, நாங்களே இப்போ மத்திய அரசை உள்ள வச்சுருக்குது. நீங்கள் தானே சொன்னீங்க நாளை காலைல வரப்போகிறார் பார், என் தலைவன் உள்ளே வரப்போகிறான் பார், வந்து என்ன பண்ண போகிறான் பார் தமிழ்நாட்டன்னு நீங்களே, ஏன் அந்த உள்ளே அந்த கவரை பிரித்து பார்த்த உடனே அப்போ அப்படியே உள்ளே வச்சுட்டாங்க? அந்த கவரில் என்ன இருந்தது, என்ன ரிப்போர்ட் இருந்தது இடியில்? அப்போ இடி சொல்கிற ரிப்போர்ட்டை ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட நீதிமன்றம் அமர்வு பார்த்துட்டு யோசிக்குது இல்லை, அப்போ அதில் என்ன இருக்கும்? அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி உத்தம புத்திரெல்லாம் கிடையாது, இதே தான் இங்கே நடந்தது, அள்ளி அவர்கள்ட்ட நடந்தது, செஷன்ஸில் ஹைகோர்ட்டில் நடந்தது, சுப்ரீம் கோர்ட்டில் நடந்தது, திருப்பி இவங்கள்ட்ட வந்து 6 தடவை 7 தடவை போய் போய் வந்து கூட பிரமிப்பூட்டும் வகையில் அவரோட இன்புட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவர் இன்புட்ஸும் கோர்ட்டால் ஒரு ஒரு நிலைக்கு வர முடியல. இவர் வெளியே ஒரே வருஷம்தான், அது நம்ம சொன்னல ஏற்கனவே உங்களுக்கு, பிஎம்எல்ஏ பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயம்தான், அவர் அந்த குற்றத்தை செய்யவில்லை, வெளியே போனால் திருப்பி அந்த குற்றத்தை செய்வார், இது ரெண்டு இருக்கக்கூடாதுதான் சொன்னேன். அவர் அந்த குற்றத்தை செய்யவில்லைன்றது கூட ஏற்றுக்க முடியாது, அதுதான் இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு, குற்றத்தை செய்திருக்கிறார் அப்படின்னா கூட
ஒரு காலகட்டத்துக்கு மேலே வச்சுக்க முடியாது. ஒரு கால எத்தனை நாள் வச்சுப்பீங்க உள்ள? ஒருத்தர் கொலையே பண்ணிட்டாருங்க, 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் ட்ரையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஆயுள் தண்டனை, அது வேற. அந்த முதல் பார்ட் விட்டாரு, ரெண்டாவது பார்ட்ல இருக்குல்ல, இஃப் ஹி இஸ் ரிலீஸ்ட் ஆன் பெயில் ஹி வில் நாட் கமிட் தி அஃபென்ஸ் அகெயின் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குல்ல, அந்த பார்ட்ல தான் இப்ப நிக்குது. முதல்லயே இந்த ஆட்டம் பேய் ஆட்டம் ஆன நம்ம ஆளு இப்ப ஏன்னா இப்ப ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு, அவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் தானே, அவர் ஹாபி, யார் உள்ள போயிட்டு வெளில வந்தாலும் அதே பொறுப்பு கொடுப்பாரு. உள்ள போயிட்டு வெளில வந்தாங்கன்னா குழந்தைங்க அப்பா அப்பா எனக்கு அதே சாக்லேட் கொடுங்கன்னு கேட்குற மாதிரி கேட்கணும் இல்லை, அதே மாதிரி பொன்முடி கேட்பார், எனக்கு அதே உயர்நிலை கல்வி தான் வேணும்னு வேறு கொடுத்துருவார் இவரும். இப்போ செந்தில் பாலாஜி வந்து என்ன கேட்பாரு, எனக்கு பிற்படுத்தப்பட்டோர் ஏதாவது நல வாரியம் ஏதாவது கொடுங்கன்னு கேட்பாரா, அதே இபி கொடுங்க, அதே ஆயத்தீர்வை கொடுங்கன்னு கேட்பாரு குழந்தை கேட்கும், இவரும் சாக்லேட்டு கொடுத்துருவாரு. இப்போ என்ன யோசிக்கிறாங்க கோர்ட்டில் என்னன்னா, ஏற்கனவே இந்த ஆட்டம் ஆடின இந்த குழந்தை மீண்டும் அதே தான் வரப்போகுது, அங்கே திருப்பி அது நடக்காதுன்றது உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியுமா? யாராலையும் கொடுக்க முடியாது. இல்ல, ஆனா யார அமைச்சராக்கணும் அப்படிங்கிற அதிகாரம் எல்லாமே முதலமைச்சருக்கு உட்பட்டது தானே. இந்திய வரலாற்றுல எங்கேயாவது நீங்க பாத்துறீங்களா? எனக்கு தெரியல, எனக்கு சொன்னா திருத்துங்க, சொன்னா கேட்டுப்பேன், என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் சொன்னா கேட்டுப்பேன், நீங்க சொல்லுங்க எங்கேயாவது உலக வரலாற்றுல முதல் முறையாக ஒருத்தர் உள்ள போய் இஸ் அ கன்விக்டட் ஃபார் தி அஃபென்ஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், சாதாரண அஃபென்ஸ் இல்ல, டவுரி தகராறு சீட்டிங் அதெல்லாம் கூட இல்லை, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், கரப்ஷன் கேஸ்ல இஸ் அ கான்விக்ட்னு சொல்லி 3 வருட தண்டனைன்னு சொல்லி அவரை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நேரம் அப்பீலுக்கு போறாங்க, அப்பீல்ல கன்விக்ஷனை ஸ்டே பண்றாங்க, கன்விக்ஷனை ஸ்டே பண்றது ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எதுக்கு உள்ள போனோம் எல்லாம் பண்றாங்க எல்லாம் வச்சுக்கோங்க. அவர் திரும்ப வர்றாரு, இல்லைங்க கரப்ஷன் சார்ஜில் உள்ள போயிருக்கீங்க, வெளில வர வரைக்கும் நீங்க மந்திரி பதவி வராதுன்னு சொல்லணும், இல்லை மீறி மந்திரி பதவி தான் கொடுத்தாங்கன்னு சொன்னார்னா ஏதாவது சமூக நல வாரியம் ஏதாவது ஒன்று வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லணும். இதைத்தான் வேணும்னு கேட்டு வாங்கினா ஒரு இன்சிடென்ட்ஸ் இந்திய வரலாற்றில் சுதந்திர வரலாற்றில் ஒன்று காட்டுங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வர்றதில்ல, இப்போ செந்தில் பாலாஜி போயிட்டு திரும்பி வந்து அவர் இபி வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, கன்விக்ட் ஆகி அதை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அதை சஸ்பெண்ட் பண்ணி திருப்பி அமைச்சாங்கன்னா அதை திருப்பி அதே போர்ட்ஃபோலியோ கொடுக்குறதுன்றது இந்திய வரலாற்றில் முதல் முறை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முதல்வர் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இவர் போனார்னா உடனே கொடுத்துருவாரு அதே போர்ட்ஃபோலியோ, திருப்பி என்ன ஆகுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் கோர்ட்டு பயப்படுது. இப்போ திமுக காரணம் கேட்குறேன், இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இன்றைக்கி என்ன ஆச்சு, மத்திய அரசு திணறல் நீங்கள்ல, ஏன் இன்னும் வெளில வராமல் இருக்கார்? அப்போ ஆதாரங்கள் இருக்கா இல்லையான்றது கோர்ட்டு முடிவு பண்ணும். கோர்ட்டு நாளைக்கே ஜாமீனில் விட்டால் கூட கோர்ட் சொல்கிற அப்சர்வேஷன் இருக்குல்ல, அதை நல்லா க்ளீனாக வாட்ச் பண்ணி பாருங்கள், அது எப்படி என்ன சொல்ல போகிறாங்கன்னு நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜியோட கேஸ் என்ன மாதிரி கேஸ்ன்றது உங்களுக்கே தெரியும். இல்லை இருந்தாலும் இடி ஏன் வந்து இந்த விசாரணையை ஏன் வந்து விரைவாக நடத்தி முடிக்க மாட்டுறாங்கன்ற ஒரு விமர்சனமும் இருக்குல்ல. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து எவ்வளோ நாள் இவங்களை வந்து சிறைக்குள்ளேயே வச்சுருப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புதுன்னா அதுக்கு இன்னொரு காரணம், ஏன் வந்து இடி வந்து விரைவாக விசாரணை நடத்தி ஏன் முடிக்க முடியல? விரைவாக நடத்தணுன்னாங்க, அன்னைக்கு கூப்பிட்டு வந்து நாளை காலையில் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்கிறாங்க, வயிற்று வலியும் திருப்படுத்துக்கிறாரு சரியில்ல, அங்கெல்லாம் சுற்றி ஊற்றி பார்த்து வயிற்று வலியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க விட்டாங்க, நாளை காலையில் வாங்க அப்படின்றாங்க, நெஞ்சு வலின்னு அங்கேயே ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிறாரு, வரமாட்டேங்கிறாரு, என்ன பண்ணுவீங்க? நான் கூட இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2 தடவை நாளை காலைல 10 மணிக்கு வாங்கினா வரல, அவர் 3 நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார். அவருக்கு என்னென்ன, அவருக்கு ஒரு செலக்டிவான விஷயம் என்னென்னா சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுறது, கோர்ட்டில் முக்கியமான சமயத்திலலாம் அவர் உடல்நிலை சரியில்லாம போகுது, அப்போ டாக்டர் அவரை ஃபுல்லாக செக் பண்ணணும், ஏன்னா அவர் உடல்நிலை எப்போ சரியில்லைன்னா கோர்ட்டில் எதாவது நல்ல முக்கியமான தருணம் வரும்போது உடல்நிலை மோசமாக போகுது. அப்போ நம்ம ரிவர்ஸில் பார்க்கணும், கோர்ட்டில் முதல்ல போய் கேட்கணும், மேடம் நாளைக்கு ஏதாவது முக்கியமான கேஸ் வருதான்னு, ஆமாம் நாளைக்கு சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம் போது ஒரு 10 பேர் கொண்ட மருத்துவ குழு வந்து நல்லா ஆராயணும், அவர் என் நைட் ஏதாவது பிரச்சனை வருது, அவருக்கு அவ்வளோ பிரச்சனை அவர்கிட்ட வச்சுக்கிட்டு நீங்கள் இடிஎம் பண்ணல இடிஎன் பண்ணல என்ன பண்ணுறது, எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டுறாரு. இப்போ சிசிபி போட்ட கேஸில் 1000 பேர் அக்யூஸ்டாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, யாருன்னு கேட்டால் இவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களாம், நடக்குமா எங்கேயாவது? என்ன அர்த்தம் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குற எம்எல்ஏ, அதான அர்த்தம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன், நிதி மோசடி 10-18% நான் வந்து ஆசைப்பட்டு போட்டேன், நிதி மோசடி பண்ணிட்டாங்க, நீங்கள் போய் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, நீங்கள் எல்லோரும் வாங்க அக்யூஸ்ட், என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் கேட்ப, இன்னொரு தடவை அந்த நிதி அந்த அந்த நிதி மோசடியை பற்றி அவர்கிட்ட பேசுவேன், நிதி நிறுவனத்தில் போய் கேட்பேன் அர்த்தம், அதான் பண்ணியிருக்காங்க. 1000 பேர் அக்யூஸ்டாக சேர்த்துருக்காங்க, அப்போ அந்த 1000 பேருக்கு சார்ஜ் ஷீட் கொடுக்குறது எவ்வளோ ஆகும், எத்தனை பண்டில் ஆகும், எத்தனை ஜெராக்ஸ் ஆகும், எத்தனை நாள் ஆகும், இதெல்லாம் யார் பண்ணுறது, யார் பண்ணுறது? சிசிபி. சிசிபி அங்கே கேள்வி கிடையாது,
இடி மட்டும் ஏன் சார் இடி இன்னும் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்க மாட்டேறீங்க அப்படின்றீங்க. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நேற்று புதுக்கோட்டைக்கிட்ட வந்து ஒரு அகதிகள் முகாமில் ஒரு குழந்தை மதில் சவருக்கு கீழே வந்து இறந்துருச்சு குழந்தை. அந்த குழந்தைக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி ஹைகோர்ட்டில் இருக்கிற சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜ் என்ன பண்ணார், 5 லட்சம் ரூபா கொடுங்கன்னு சொன்னார். இந்த திராவிட மாடல் அரசு உடனே அப்பீல் போகுது டிவிஷன் பெஞ்சுக்கு, 5 லட்சம் கொடுக்க முடியாது யாருக்கு, குழந்தை எங்கே, அதுவும் அகதிகள் முகாமில் இருக்கிற ஒரு செவரு விழுந்துருச்சு, இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, அதுக்கு அப்பீல். கோர்ட்டில் வெக்கக்கேடான செயல், இதே வார்த்தை வெக்கக்கேடான செயல் இது தமிழக அரசு பண்ணுறது. 10 லட்சம் கொடுக்கணும் நீங்கள், 5 லட்சம் கொடுக்குறீங்க, மரியாதையாக கொடுங்கன்னு டிஸ்மிஸ் பண்ணுச்சு. எதுக்கு அப்பீல் போகிறாங்க, இதுக்கு. இன்னொரு கேஸு, ஒயின் ஷாப்பை மூட சொல்லி சொல்கிறோம், ஈரோடு பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் மூட சொல்லி நான் கேஸ் போடுறேன், போட்டேன். ஒயின் ஷாப் என்னன்னு கேட்டாங்களா, அந்த இந்த ஷீட் இருக்குல்ல அந்த பில்டிங் எதுவுமே அப்ரூவ்டு கிடையாது, வெறும் ஷீட்டு. நான் என்ன சொன்னேன்னா குடிக்க வரேன், ஏற்கனவே குடிச்சிட்டு இருக்கா, மேலேருந்து விழுந்தா என்ன ஆகும்னு தெரியாது, ஆனால் காப்பாற்றுங்கன்னா ஜட்ஜ் என்ன பண்ணிட்டாங்க, அப்ரூவ்டாக இல்லைன்னு கேட்டாங்க, டாஸ்மாக் வந்து அப்ரூவல் இல்லைன்ட்டாங்க. என்னன்னு கேட்டால் வேறு எங்கே தாங்க நாங்கள் போகிறது, இங்கே தாங்க அதெல்லாம் முடிய மரியாதை மூடுனாங்க, மூடவே இல்லை. 1 மாதம் வெயிட் பண்ணி அப்பீல், எதுக்குங்க, ஒயின் ஷாப் மூடுறதுக்கு அப்பீல் போகிறாங்க. ஐயா நாடு என்னத்துக்கு ஆகிறது, குடிமக்கள் என்ன ஆகுறதுன்னு, அது டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ் என்ன சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் வந்து ஒரு அப்பீலுக்கு வரீங்களா, உங்களுக்கு வெக்கமாக இல்லையான்னு கேட்குறாரு. ஒயின் ஷாப் மூடனா மூட்டு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மூடுறது உங்கள் கொள்கைன்றீங்க, யாரோ ஒருத்தர் என்ன என்ன காம், யாரோ ஒருத்தர் வந்து மூட சொல்லி இதை பண்ணுறாரு, மூடிட்டு போங்களேன், அதுக்கு அப்பீல் போட்டு மீண்டும் திறக்க வழி செய்ய வேண்டும் இந்த கவர்மெண்ட். இது ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கெல்லாம் அப்பீல் போன இந்த கவர்மெண்ட் பொன்முடின்னு ஒருத்தர் இருந்தார்ல, இங்கே ஒரு நில அபகரிப்பில் விடுதலையானார் தெரியுங்களா, ஒரு கவர்மெண்ட் இடத்த ஒரு ஆள் ஆக்கிரமிச்சிருந்தார், அந்த ஆக்கிரமிப்பாளர் வெளில அமைச்சிட்டு தன்னுடைய மாமியார் பேரில் இடத்த வாங்கி பொன்முடி தான் கேஸ், ப்ராசிக்யூஷன் கேஸ். அந்த கேஸ் ரொம்ப நாளும் நடந்திருந்தது, கேகேஎஸ்ஆர் கேஸு, தங்கம் திணறது கேஸ் மாதிரி 21க்கு அப்புறம் லா மாறும்ல, சிஆர்பிசியே டோட்டலாக மாறும் தமிழ்நாட்டில், டோட்டலாக மாறி என்ன பண்ணாங்க, எல்லாரும் புனிதனாகி அவரும் புனிதனாயிட்டார், அவர் வெளில போயிட்டாங்க, அவர் அக்யூட் பண்ணிட்டாங்க, இன்னி வரைக்கும் அப்பீல் போல. ஒரு தமிழக அரசு இதுக்கெல்லாம் அப்பீல் போடுற தமிழக அரசு இன்னும் பொன்முடி கேஸுக்கு அப்பீல் போல. ஏன் நீ சொன்னீங்கல்ல நல்ல இந்த அரசு இப்படி சொல்லுது அப்படி சொல்லுது, ஏன் இடி மட்டும், ஏன் இவரை மட்டும் விட்டுருது, செந்தில் பாலாஜி மட்டும், இவங்கள்லாம் நாட்டாமல் பேசுகிறாங்கன்றது என்னோடய வருத்தம். அதனால் இந்த அரசாங்கத்துக்கு எந்த விதமான தார்மீக அடிப்படையும் இல்லை, அப்பீல் போக மாட்டாங்க, எதுவும் போக மாட்டாங்க, தன்னோட ஆட்சி தன்னோட அமைச்சரில் காத்துக்கிறது தான் எங்களுக்கு முதல் பிரதான நோக்கம். ஸோ செந்தில் பாலாஜி வெளியே வருவது அந்த அளவுக்கு சுலபமான காரியம் அல்ல. இல்லை வெளியில் வரலாம், வெளியில் வர்றது இவங்க நினைக்கிற மாதிரி மக்கட் புனிதன்னு சொல்லிட்டு ஆசிட் போட்டு நல்லா வாஷ் பண்ணி பியூராக வெளியில் அனுப்ப மாட்டாங்க, வேறு வழியே இல்லைன்னு அனுப்புவாங்க, அது வரும்போது அப்சர்வேஷனை படிங்க. நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.